எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைம்க்கு வரவேற்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான பஞ்சதந்திர கதை கேட்க எல்லாரும் தயாரா? இன்னைக்கு கதையோட பேர் அழகான மயில். காட்டு ஒன்றில் நிறைய மிருகங்கள் பறவைகள் எல்லாரும் ரொம்ப இன்பமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த பறவைகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய மயில் கூட்டமே இருந்தது. அந்த மயில் கூட்டத்திலேயே ரொம்ப அழகான ஒரு ஆண் மயில் இருந்தது. பெரிய தோகையோட அவ்வளவு அழகான நிறங்கள், நீலம் பச்சை வெள்ளை எல்லாமே சேர்ந்து அப்படி பல பலன்னு அந்த மயில் அழகாக இருந்தது. எல்லா பறவைகளும் அந்த மயிலை அப்படி கண் கொட்டாமல் பார்ப்பாங்க. ஆனால் அந்த மயிலுக்கு கொஞ்சம் கர்வமாயிருச்சு. தான் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு கர்வமாயிடுச்சு. சத்தம் கேட்குதா? இதுதான் மயிலோட அகவல். இந்த கர்வம் பிடிச்ச ஆண் மயில் என்ன செய்யும் தெரியுமா? சில நாளைக்கு மற்ற பறவைகள் கிட்ட போய், ஏய் நீ என்ன இவ்வளவு கருப்பாக இருக்க, ஏய் நீ என்ன இவ்வளவு வெளுப்பாக இருக்க, ஏய் உன் தோகை என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, உன் தோகை என்ன நல்ல நிறமே இல்லை அப்படின்னு எப்பயும் குறை சொல்லிகிட்டே இருக்கும். மற்ற பறவைகளுக்கெல்லாம் இதை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க ரொம்ப பொருட்படுத்தாமல் இந்த மயிலை தன்னோட வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இனிமையான மாலை நேரம், அப்படி மழை வரும் போல இருந்தது. தன்னோட தோகை எல்லாத்தையும் விரித்து இந்த ஆண் மயில் அழகாக ஒரு நடனம் ஆடிட்டே இருந்தது. பக்கத்தில் ஒரு சின்ன ஓடையில் ஒரு நாரை உட்கார்ந்து இருந்தது. நாரை தெரியும் இல்லையா உங்களுக்கு, வெள்ளை நிறத்தில் இருக்கும். அது இப்படி அந்த ஆண் மயிலை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த ஆண் மயில் ரொம்ப கர்வத்தோடு அந்த நாரை கிட்ட போய், நீ என்ன இவ்வளோ சின்ன பறவையாக இருக்க, உன்னோட தோகை என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, வெறும் வெள்ளை நிறம் தான் இருக்குது, என்னோடய தோகை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். நாரைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏதோ சொல்ல போகும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு வேடன் வந்துட்டான். அந்த வேடன் கையில் வில்லும் அம்பும் இருந்தது. இந்த ஆண் மயில் ரொம்ப பெருசாக இருந்ததா டபக்குன்னு வெளிலேருந்து அம்பை ஏதிட்டான். அந்த மயிலோட காலில் போய் சரட்டுன்னு குத்தி மயில் டொம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அவன் அம்பு விட்ட மறு நொடியே அந்த நாரை டபக்குன்னு விண்ணில் பறந்து போயிடுச்சான். அப்போ அந்த நாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சு, இவ்வளோ பெரிய தோகை வச்சுருந்த என்ன பிரயோஜனம், அழகு மட்டும்தான் உன்கிட்ட இருக்குது, உன்னால் ஆனால் வேகமாக பறக்க முடிஞ்சுதா, அந்த வேடன் வந்த மறு நொடியே நான் பறந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே பறந்துருச்சு நாரை. இந்த மயிலும் தன்னோட மனசில் நினச்சிது, ஐயோ நம்ம இத்தனை நாள் எல்லா பறவைகளையும் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோமே, இன்றைக்கி என்னால் வேகமாக பறக்க முடியலையே. அதுதான் போல் இயற்கை யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்ல காரணம் இருக்குது. அந்த நாரை சின்ன பறவையாக இருந்ததுனால தானே இவ்வளோ வேகமாக பறக்க முடிஞ்சுது, என்னால் அப்படி பறக்க முடியலையே, என் உடலும் பெருசு என் தோகையும் பெருசு, அதனால் தோகை அழகை கொடுக்கும் ஆனால் வேகத்தை கொடுக்காது அப்படிங்கிற பாடத்தை அன்னைக்கு தான் அந்த மயில் கற்றுக்குச்சு. அதுதான் இந்த கதையோட முடிவு. கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இரண்டு கதைகள், சனிக்கிழமைகளில் ராஜா விக்ரமாதித்தன் பற்றிய கதை ஆங்கிலத்திலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் பஞ்சதந்திர கதை தமிழிலும் உங்களுக்காகவே உங்கள் கை தொலைபேசிக்கே வந்து சேரும். நீங்கள் அதை பார்த்து கேட்டு மகிழலாம். என்னோடய பேர் ஷாமலா, நான் ஒரு கதை சொல்லி நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.